இலங்கை வரலாற்றில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு ஏற்பட்டுள்ள நிலைகள் பற்றிய விளக்கங்களை இன்று ஆய்வின் தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். ஜனாதிபதி பதவியேற்று இரண்டு வருடங்கள் நிறைவடைந்திருக்கின்றன. எனினும் இலங்கை வரலாற்றில் எந்த ஒரு ஜனாதிபதி அரசாங்கமும் எதிர்கொள்ளாத விமர்சனத்தை ஜனாதிபதி எதிர்கொண்டுள்ளார் என்று அரசியல் பிரமுகர்கள் தமது கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றனர். இக்கருத்தை உறுதிப்படுத்துவது போல் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன் ராஜகர்ணா நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ பற்றி கூறியிருக்கிறார். அது மாத்திரமின்றி 1948 ஆண்டுக்கு பின்னர் தற்போதைய அமைச்சரவை மிகவும் முட்டாள்தனமான அமைச்சரவை என்றும் இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் செயலாளர் டி குணசேகர தெரிவித்திருக்கிறார். அதே நேரம் ஜனாதிபதி ஒரு கோழை என்றும் அரசியல் அனுபவமே இல்லாத ஒரு தலைவர் என்ற ஒரு கருத்தையும் முன்வைத்திருக்கிறார். மேலும் தற்போதைய பாராளுமன்றத்தில் மாட்டு மந்தை இருப்பதாகவும் கூறுகிறார். அண்மையில் இவ்வாறு தெரிவித்ததை அடுத்து பாராளுமன்றத்தில் பலர் தம்மை உரையாற்றியதற்கு வாழ்த்து தெரிவித்ததாகவும் அவர் கூறியிருக்கிறார். இந்த அறிக்கையின் பின்னர் ஜனாதிபதி தம்மை இரவு உணவுக்கு அழைத்ததாகவும் ஆனால் அவர் மறுத்துவிட்டதாகவும் தெரிவித்திருக்கிறார். இவ்வாறு இருக்க தற்போதைய அரசாங்கம் நகைச்சுவையாக மாறியுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் WDJ சேனவிரத்ன தெரிவித்திருக்கிறார். அரசாங்கத்தின் மீது நாட்டு மக்கள் கடும் ஏமாற்றத்தில் உள்ளார்கள். ரசாயன உரம் தொடர்பான அரசாங்கத்தின் தீர்மானத்தினால் நாட்டில் விரைவில் உணவு பற்றாக்குறை ஏற்படும் என்றும் பாராளுமன்றத்தில் வந்த பசுல் ராஜபக்ஷ அல்லது ராஜபக்ஷ குடும்பத்தை சேர்ந்த இவருக்கும் தாம் பயப்பட தேவையில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இவ்வாறு ஆளும் கட்சிகளுக்கு உள்ளேயே ஜனாதிபதி மற்றும் அமைச்சரவை பற்றிய விமர்சனங்கள் எழுந்து வருகின்ற நிலையில் அரச ஊழியர்களின் கடும் எதிர்ப்பை இலங்கை அரசு வருங்காலத்தில் சந்திக்க உள்ளதாகவும் ஆரம்பம் கூறப்படுகிறது. இரண்டு வாரங்களுக்குள் அரச ஊழியர்களுக்கான கொடுப்பனவுகள் வழங்கப்படாவிடின் அறிவிக்கப்படாத தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட போவதாக இலங்கை அரச உத்தியோகத்தர்களின் தொழிற்சங்கங்களின் சம்மேளனம் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வரவு செலவு திட்டத்தின் மூலம் அரச ஊழியர்களுக்கு 18,000 ரூபாய் சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட வேண்டும் என்று இலங்கை அரச உத்தியோகத்தர்களின் தொழிற்சங்க சம்மேளனத்தின் தேசிய அமைப்பாளர் PAP பஸ்நாயக்க கையொப்பமிட்ட கடிதத்தில் கூறப்பட்டிருக்கிறது. 2022 இந்த வரவு செலவு திட்டம் முழுதும் அரச சேவையை மறந்து அரச ஊழியர்களையும் பொதுமக்களையும் எண்ணெய் சட்டையில் தாளிக்க உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்ட தொழிற்சங்க சம்மேளனம் பொருட்களின் விலை உயர்வுக்கு முன்னர் வாழ்க்கை செலவுடன் இது ஒப்பிடும் போது பெறப்படும் ஊதியம் வந்து திருப்திகரமாக இல்லை என்றும் குறிப்பிட்டிருக்கின்றனர். அரச சேவை மக்கள் தொகை கணப்பெடுப்புக்கு அமைய 4 பேர் கொண்ட ஒரு குடும்பம் ஒன்றுக்கு மாதாந்தம் சராசரியாக 58,000 ரூபாய் செலவாகிறது. இந்த அனைத்து காரணிகளையும் தோற்கடித்து மீண்டும் அனைத்து அத்தியாவசிய பொருட்களின் விலைகளையும் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு அரசாங்கம் அதிகரித்துக் கொண்டே வருகின்றது. இலங்கை அரசு உத்தியோகத்தர்களின் தொழிற்சங்க சம்மேளனத்தின் தேசிய அமைப்பாளர் PAP பஸ்நாயக்க ஜனாதிபதிக்கு இதை பற்றி சுட்டிக்காட்டியிருக்கிறார். இவ்வாறான நிலையில் 2022 வரவு செலவு திட்டத்தில் சம்பள அதிகரிப்பு அல்லது கொடுப்பனவுகள் எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் இந்த மாதம் ஒருமுறை சம்பளம் பெறும் அரசு ஊழியர்களின் வரவு செலவு திட்டத்தில் இருந்து இது தூக்கி எறியப்பட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சுமத்தியிருக்கிறார். இந்த நிலையில் அவர்கள் 18,000 ரூபாய் சம்பள உயர்வை கோருகின்றனர். இலங்கையில் அரச உத்தியோகத்தர்களின் தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு என்ற வகையில் குறைந்தபட்ச சம்பளம் அல்லது கொடுப்பனவுக்கான ரூபாய் 18,000 ரூபாய் என்பதும் முழு அரசு சேவைக்கும் பொருந்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இல்லாவிட்டால் எதிர்காலத்தில் ஒட்டுமொத்த அரசு சேவையும் இப்பிரச்சினை நடவடிக்கையை எடுக்கும் என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த வரவு செலவு திட்ட பிரேரணையை சமர்ப்பித்த பின்னர் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது நிதியமைச்சர் பசுல் ராஜபக்ஷ தாங்கிக் கொள்ள முடியாத அளவு அரச சேவையை விரிவுபடுத்தியுள்ளதால் அரச சேவைக்கு மேலும் சலுகைகள் அல்லது சம்பள உயர்வுகள் வழங்க முடியாது என்று தெரிவித்திருந்தார். இதுவே சர்ச்சைக்குரிய காரணமாகவும் காணப்படுகிறது. வரவு செலவு திட்டத்தின் போது அரச ஊழியர்களுக்கு சம்பளம் அதிகரிக்கப்படாமை அரச ஊழியர்களை வறுமையில் கையேந்த வைக்கின்ற ஒரு செயற்பாடாகும் என்று விமர்சிக்கப்படுகிறது. தற்போது நாடு எதிர்நோக்கின்ற சூழ்நிலையில் பொருட்கள் விலை அதிகரிப்பு காரணமாக தமது அன்றாட தேவைகளை கூட பூர்த்தி செய்து கொள்ள முடியாத வகையில் அரச உத்தியோகத்தர்கள் கடும் கஷ்ட நிலைக்கு எதிர்நோக்கியிருக்கின்றனர். கடன் சுமையுடன் பொருளாதார சிக்கலுக்கு மத்தியில் எந்த ஒரு அரச சலுகைகளும் இல்லாமல் அரச சம்பளத்தை மட்டுமே நம்பி வாழ்ந்து வருகின்ற நிலையில்
அரசியல் கடமை புரிவோர் மிகவும் நம்பிக்கையுடன் இருந்த நிலையிலும் அவர்களின் ஒட்டுமொத்த நம்பிக்கைகளை தவிடுபொடியாக்கிவிட்டது இந்த வரவு செலவு திட்டம். அரச சம்பளத்தை அதிகரித்து இந்த வரவு செலவு திட்டத்தின் மூலம் நிவாரணம் வழங்கும் என்று கூர்ந்து கவனித்த வேளையில் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் அதிகரிக்கப்படவில்லை என்ற செய்தி கேட்டதும் பல்லாயிரக்கணக்கான அரசு ஊழியர்கள் மனம் உடைந்து மிகவும் வாழ்வாதாரத்தை ஈடு செய்யக்கூட முடியாத அளவுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். பெற்ற கடனை கூட கட்ட முடியாமல் பொருட்களின் விலையேற்றத்திற்கு மத்தியில் செய்வதறியாது வேதனையுடன் இருக்கின்றனர். அரசாங்கத்தில் இந்த போக்கு ஆரோக்கியமானது அல்ல என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே அரசு வரவு செலவு திட்டத்தை மீள்பரிசீலனை செய்து இந்த ஆண்டிலேயே குறைநிரப்பு வரவு செலவு திட்டத்தின் போது விசேட அனுமதியுடன் அரசு ஊழியர்களுக்கான சம்பளத்தை அதிகரிக்க வைப்பதற்கு அமைச்சரவையும் நாடாளுமன்ற மக்கள் பிரதிநிதிகளும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஜனாதிபதிக்கு பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. மற்றொரு ஆய்வு நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.